வணக்கம். கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் சிஇஓ அப்பாயின்மெண்ட்டுக்கு எதிராக எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்னதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். கண்டிப்பாக சிஇஓ மாற்றப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நம்ம அப்பன் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் அடிமையா இருந்து அடிமைத்தனம் நம்ம ரத்தத்துல ஊறிடுச்சு. அடிமையா பிறக்கிறோம், அடிமையா வாழ்றோம், அடிமையா சாகிறோம். இது முதல்ல மாறணும். இது மாறணும்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற வரலாறுல நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கும் போது இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு படிச்சு வந்தோம். அப்படி இருக்கும்போது கடந்த 20 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. சராசரியா ஒரு வருஷத்துல 16,000 விவசாயிகள் தற்கொலை செய்யறாங்க. கடந்த 6 மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டுல 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம நாடு விவசாய நாடுன்னு சொல்றது அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப இல்ல. உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போய் பாசன வசதி பத்தி ஆய்வு செஞ்சுட்டு அதை அறிக்கையா வெளியிட்டப்போ அமெரிக்க அரசாங்கமே அதை அச்சிட்டு வெளியிட்டது. அது யாருன்னா ஆல்ஃபர்ட் டேக்கின். ஆஸ்திரேலியாவுக்கு பாசன திட்டங்களை கொண்டு வந்தது ஆல்ஃபர்ட் டேக்கின். ஆஸ்திரேலியாவில 3 முறை பிரதமரா இருந்தது ஆல்ஃபர்ட் டேக்கின். அப்படிப்பட்டவர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது இந்தியாவுக்கு வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? 30 லட்சம் ஹெக்டேர் பாசன நிலம் அமெரிக்கால இருக்கு, 20 லட்சம் ஹெக்டேர் பாசன நிலம் இஜிப்ட்ல இருக்கு, 10 லட்சம் ஹெக்டேர் பாசன நிலம் இத்தாலியில இருக்கு, ஆனா இந்தியாவில மட்டும்தான் 1,20,00,000 ஹெக்டேர் மேற்பட்ட பாசன நிலம் இருக்கு. சந்தேகமே இல்லாம இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் இரிகேஷன் சாம்பியன் சொன்னார். அப்போ விவசாயம் அவ்வளவு நல்லா இருந்ததுன்னு கேக்குறீங்களா? பொன் விளையற பூமிங்க இது, நம்பலையா? சொல்றேன் கேளுங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா வைசராய் பதவியில் இருந்த லார்ட் லாரன்ஸ் லண்டனுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. இந்தியாவில பாசன திட்டங்கள்ல முதலீடு செஞ்சா குறுகிய காலகட்டத்திலேயே 50 முதல் 100% லாபம் கிடைக்கும்னு எழுதி அனுப்பினார். அதை ஒத்துக்கிட்டு இந்தியாவில முதலீடும் செஞ்சாங்க. இந்தியாவில முதலீடு செஞ்சு பல அணைகள் பல கால்வாய்கள் கட்டியிருந்தாங்க. ஜெனரல் ஹென்றி பக்லி பர்டன் அவர் புத்தகத்துல என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? 1902 30 மில்லியன் பவுண்ட்ஸ் பாசன திட்டங்களுக்கு செலவிட்டதாகவும் அதே வருஷத்துல விளைச்சல்களோட மதிப்பு 30 மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் மேலாக இருந்ததாகவும் அது போக 9 மில்லியன் பவுண்ட்ஸ் தண்ணீர் வரியா வந்ததுன்னு எழுதியிருக்காரு. இப்ப நம்புறீங்களா இந்தியா பொன் விளையற பூமின்னு? இன்னும் சொல்லட்டுமா, அரசியல்ல இல்லாத என்ஜினியர் பொறியாளர்களுக்கு சிலைகள் வச்சு பாத்திருக்கீங்களா? சர் ஆர்தர் தாமஸ் காட்டன், இவருக்கு 3,000 சிலைகள் இந்தியாவில வைக்கப்பட்டிருக்கு. இவர் யாரு, எதுக்கு இவ்வளவு சிலைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். சர் ஆர்தர் தாமஸ் காட்டன் ஒரு ஆங்கிலேய பாசன பொறியாளர், இரிகேஷன் என்ஜினியர். 60 வருஷமா கிடப்பில போடப்பட்ட அவினாசி அத்திக்கட திட்டம்னு சொல்றாங்களே அது எல்லாம் போய், 1834 கிட்டத்தட்ட 180 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆராய்ச்சி பண்ண ஆர்தர் இந்த பகுதி கேமல் பேக் ஒட்டக முதுகு மாதிரி இருக்குன்னு சொன்னார். அதாவது சுத்தி இருக்கிற பகுதி எல்லாம் பள்ளமாகவும் இந்த பகுதி மட்டும் மேடாகவும் இருக்குன்னு சொன்னார். ஆங்கிலேயர்கள் இந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வர போடப்பட்ட திட்டம் தான் அப்பர் பவானி ப்ராஜெக்ட். அதுதான் இன்றைய அவினாசி அத்திக்கடவு திட்டம். நம்ம கெட்ட காலமோ என்னமோ தெரியல, இந்த திட்டம் வரும்னு நினைக்கும் போது ஆங்கிலேயர்கள் சர் ஆர்தரை பதவி உயர்வு கொடுத்து ஆந்திராக்கு மாத்திட்டாங்க. அங்க அவர் கட்டினதுதான் பிரகாசமனை, தாவலேஸ்வரம் மனை, குர்நூல் குட்டப்பா கால்வாய். கோதாவரி மாவட்டத்தை ஆந்திராவோட நெற்களஞ்சியம் ஆக்கினதுக்கு அவரை டெல்டா ஆர்கிடெக்ட், டெல்டா கட்டிட கலைஞர்னு கூப்பிடுறாங்க. அவருக்கு அங்க ஒரு அருங்காட்சியமே இருக்கு. ஏன், அவர் செத்து 80 வருஷம் கழிச்சு கூட இந்திரா காந்தி அம்மையார் புதுசா கட்டின கோதாவரி அணைக்கு இவர் பெயரை சூட்டி இருக்கிறாங்க. அடுத்து கர்னல் பென்னிக்வேக், இவரும் ஒரு ஆங்கிலேய பாசன பொறியாளர், இரிகேஷன் இன்ஜினியர் தான். இவர் கட்டினது தான் முல்லை பெரியார் டேம். கட்டும் போது மிகப்பெரிய மழை புயல், வாங்கி வச்சிருந்த மணல் மூட்டைகள் எல்லாம் வீணா போயிருச்சு. ஆங்கிலேய அரசாங்கம் கேட்டா நிதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலாந்துக்கு போய் அவர் தன்னோட குடும்ப சொத்தை வித்து அதுல வந்த பணத்தை திரும்பி கொண்டு வந்து கட்டினது தான் முல்லை பெரியார் டேம். முல்லை பெரியார் அணையினால தமிழ்நாட்டுல 2,00,000 ஏக்கர் நிலத்துக்கு தண்ணீர் கிடைக்குது. மதுரை PWD ஆபீஸ் கட்டிடத்துக்கு இவர் பெயரை வச்சிருக்காங்க. அங்க இவருக்கு ஒரு சிலையும் இருக்கு. ஏன், 2013 ஜெயலலிதா அம்மையாரு தேனியில ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இவர் பெயரை வச்சாங்க. இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அவங்க இறந்து 100 வருஷம் ஆகியும் அவங்களை பத்தி பேசுறோம்னா அவங்க செஞ்ச வேலை விவசாயத்துக்கு தண்ணீர் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு தொலைநோக்கு பார்வையோட அணைகள் கால்வாய்கள் கட்டினாங்க. ஒரு வெள்ளக்காரன் செஞ்சத நம்மனால நம்ம நாட்டுல நம்ம விவசாயிகளுக்கு செய்ய முடியலன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. நம்ம நாட்டுல சொந்த மண்ல ராஜா மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. ஏரி குளம் குட்டை கால்வாய்னு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கார்பரேட்டுக்கும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் வித்து தண்ணீரே இல்லாம பண்ணி விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம விவசாயிகள் தற்கொலை
வேலையை செஞ்சிட்டும் பிச்சை எடுத்துட்டும் இருக்காங்க. நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க. உண்மை என்ன தெரியுமா, எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிக்கு கொத்தடிமையா கூலிக்கு வேலைக்கு போறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால நம்ம நாட்டு மாடுகளை காப்பாத்திட்டோமா? இல்லவே இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மள ஒண்ணு சேர்த்தி இருக்கு. நாட்டு மாடுகளை காப்பாத்தணும்னா அதை வளர்க்கிற விவசாயிகளை காப்பாத்தணும். விவசாயிகளை காப்பாத்தணும்னா அவன் தொழில் விவசாயத்தை காப்பாத்தணும். விவசாயத்தை காப்பாத்தணும்னா அதுக்கு முக்கியமான தண்ணீரை காப்பாத்தணும். இத புரிஞ்சுக்கிட்டனாலதான் வெள்ளக்காரன் அன்னைக்கே அணைகள் கால்வாய்கள் கட்டினான். இத புரிஞ்சுக்காத நம்ம முட்டாள் அரசியல்வாதிகள் காமராஜர் ஐயா காலத்துக்கு அப்புறம் ஒரு அணை கூட கட்டல. ஜல்லிக்கட்டுக்காக ஒண்ணு சேர்ந்த நம்ம நம்ம நதிகளை காப்பாத்த ஒண்ணு சேரலாமா? நீங்க தயாரா? ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இனி ஒரு போராட்டத்தை நம்ம வாழ்க்கையில பாப்போமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம வீதியில வந்து போராடணும்னா தினம் தினம் போராடணும், அது சாத்தியம் இல்லை. அதனால மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல மக்கள் பிரதிநிதிகள் நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுங்க. நம்ம நதிகளையும் நீர் ஆதாரங்களையும் காப்பாத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கு நீங்க தயாரா? ஒண்ணு சேர தயாரா? என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. என் பேர் அசோக் ஸ்ரீநிதி. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்ன பண்ணணும்னு சொல்றேன். வந்தே மாத்திரம். ஜெய்ஹிந்த்.